Hello friends, ellar eppadi irukkeenga? Welcome to Varni Food Channel. Innikku nama indha video la garam masala powder veetliye eppadi arikkalanradha paakkalanga. Garam masala arikkiradhukku enna enna ingredients theva abindradha paakkalam. 1 tablespoon kraambu, 1 tablespoon seeragam, 2 tablespoon perinjiragam, 10 la irundhu 15 yelakkai, 1 ஸ்பூன் அன்னாசி பூ அதாவது அது 8 இருக்குங்க அதுல ஜாதி பத்திரி 1 டேபிள்ஸ்பூன் பட்டை சுருள் வந்து நான் ஆஃப் ஆஃபா கட் பண்ணது 8 எடுத்துக்கேன் பிரியாணி இலைய ஒரு 4 எடுத்துக்கலாம் கல்பாசி 1 டேபிள்ஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நம்ம மீடியம் फ्लेம்ல வச்சி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கலாங்க இந்த கரம் மசாலா பொடி கடையில் வாங்க தேவை இல்லைங்க நம்ம இந்த மாதிரி வீட்லயே அரைச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சி நம்ம வீட்ல மிக்ஸி ஜார்ல அரைக்கறப்ப நல்ல சுத்தமாவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது இந்த கரம் மசாலா பொடி வந்து நம்ம சிக்கன் மட்டன் குழம்புக்கு மட்டும் இல்லைங்க மொச்சக்காய் குழம்பு இந்த குருமா ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் பொதுவா வந்து மசாலா பொடி எல்லாம் நம்மளே நம்ம வீட்ல நம்ம அரைச்சிட்டா ரொம்ப நல்லதுங்க धनिया பொடி மிளகு பொடி சீரக பொடி குழம்பு மிளகாய் பொடி வத்தல் பொடி இந்த மாதிரி எல்லா பொடியையும் நம்மளே நம்ம அரைச்சி வீட்லயே அரைச்சிட்டா நம்ம சுத்தமாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் நம்ம கடையில வாங்க தேவையில்லை இப்போ இத எல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் மீடியம் फ्लेம்லயே வச்சி நல்லா வறுத்துட்டோம்னா அடுத்து ஆற வச்சி நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்து ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாதுங்க தண்ணி இல்லாம நல்லா தடச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இத நல்லா ஆறன பிறகு அரைச்சு எடுக்கணும் இப்போ நல்லா ஆறிருச்சு இப்போ நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பவுடர் வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க பாருங்க சிம்பிளா வீட்லயே நம்ம அரைச்சாச்சு இது சிக்கன் மட்டன் பிரியாணி குருமா குழம்புக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம் டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வர்ணி ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்